ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மிஸ் ஸ்பெஷல் சாய்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின் ட்ரிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரெண்டு வாரம் கொடுத்தாவே போதும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டே பொருள் மட்டும்தாங்க தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், இது மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் எடுத்துக்கலாங்க, பாதாம் வந்து நாலு இல்லைனா மூணு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுலையுமே நிறைய விட்டமின் இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுனால குழந்தைங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் மட்டும் ஊறவீங்க. பேரிச்சம்பழத்தை வந்து நான் அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். பேரிச்சம்பழத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி விட்டமின்களும் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரதுனால குழந்தைங்களோட எலும்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாதாமில் வந்து நிறையா விட்டமின் இருக்குது, பாதாம் வந்து நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரதுனால குழந்தைங்களோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். பாதாமோட தோலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு சின்ன ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம பேரிச்சம்பழம் பாதாம் ஊற வச்ச தண்ணியிலேயே இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ண வேணாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதில் வந்து அரை கப் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான். பால் ஊற்றிட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இதை வந்து அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் இதை கொடுங்க. ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் பேரிச்சம்பளம் ரெண்டுமே வந்து சீக்கிரம் செரிமான ஆகாது, அதனால் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களோட வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.